Hello viewers, I'm Aitli. இன்னைக்கு 10th max numbers and sequences ல exercise 2.7 ஓட 12th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. If a b c are three consecutive terms of an ap, x y z are three consecutive terms of a gp, then prove that னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. X power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறது என்னென்னா, இது வந்து ஏபியா, இது வந்து ஜிபியா. ஸோ ஏ பி சி ஏபியில் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னாலே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து செகண்ட் டேர்ம் அதனால் ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கலாம், சி வந்து ஏ ப்ளஸ் டூ டின்னு எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து த்ரீ டேர்ம்ஸ் இப்படி எடுத்துப்போம் இல்லையா, அது இது எடுத்துக்கலாம். மல்டிப்ளேயில் இருந்தால் மட்டும்தான் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்தால் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி எடுக்கணும். ஆனால் இங்கே மல்டிப்ளைலாம் எதுலையுமே இல்லை. இந்த டேர்ம்ஸு இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளைட் பை அனதர் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்றதுனால ஏ, பிக்கு ஏ ப்ளஸ் டி, சிக்கு ஏ ப்ளஸ் டூ டி. இப்போ ஜிபி எப்படி இருக்கும், ஜிபி வந்து எக்ஸ் வந்து திரும்பி இதுவும் வந்து ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இருக்கும். ஆனால் ஏ ஏற்கனவே போட்டதுனால கேபிட்டல் ஏ கொடுத்துக்கிறேன். ஏன்னா சேம் இது கிடையாது, இந்த வேல்யூ சேம் கிடையாது. அதனால் இந்த வேரியபிள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுனால இதுவும் ஏ தான், ஃபஸ்ட்டு டேர்ம் ஜிபிலையும் ஏ தான் வரும். அதே ஏ போட வேணான்றதுனால நான் கேபிட்டல் ஏ போட்டுக்கிறேன். ஒய் பாருங்கள், ஏஆர் ஜெட் வந்து ஏஆர் ஸ்கொயர். ஸோ ஜிபி இப்படி தானே இருக்கும். ஸோ ஏபி ஜிபி நம்ம ரெண்டுமே எழுதிட்டோம் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டு ஜெட் பவர் ஏ மைனஸ் பி இருக்குது. இதில் எக்ஸுக்கு பதிலாகவும் இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாகவும் ஏபிசிக்கு பதிலாகவும் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக ஏ இருக்குது, அதனால் ஏ போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மேலே பி, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் டி மைனஸ் சி. ஸோ சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டூ டி இருக்குது. மைனஸுக்கு அப்புறம் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே சைன் மாறும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் டூ டி, இல்லை ஒரு ஸ்டெப்பில் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிறதுக்கு அப்புறம் கூட சைனை நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சைனை நீங்கள் மாற்றி எழுதணும்னு பண்ணிக்கலாம். ஒய்க்கு பதிலாக ஏஆர் பவர் சி மைனஸ் ஏ, சி வந்து ஏ ப்ளஸ் டூ டி, ஏ வந்து மைனஸ் ஏ தான். நெக்ஸ்ட்டு ஜெட்டுக்கு பதிலாக ஏஆர் ஸ்கொயர், ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. பவரில் வந்து ஏ, ஏ வந்து ஏ தான். மைனஸ் பிக்கு பதிலாக பிக்கு ஏ மை ஏ ப்ளஸ் டி இருக்குது. ஸோ பிக்கு மைனஸ் சைனுக்கு அப்புறமா ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே நான் சைன் மாற்றி எழுதிக்கிறேன். அதனால் இது ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இருக்கிறது ஏ பவர் மைனஸ் டி இன்டு ஏ பவர் ஏஆர் பவர் டூ டி மட்டும்தான் இருக்குது. டூ டி பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வரும், ஏக்கும் வரும் ஆருக்கும் வரும். அதனால் ஏ பவர் டூ டி எழுதிக்கிறேன் இன்ட்டு ஆர் பவர் டூ டி எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எழுதிக்க முடியும். ஏ பவர் எம்என்னா ஒரு விஷயம் இருக்குது, ஏ ஏ பி பவர் எம் இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம்னு ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குமே பவரை வந்து தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஏஆர் ஸ்கொயரும் அதே தான், மைனஸ் டியே ரெண்டுத்துக்கு வரும். ஸோ இந்த ஏ பவர் மைனஸ் டி, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் டின்னு ஆகிடும். இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏ ஏ இன்டூவில் இருக்கிறதுனால பவர் எல்லாம் ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆச்சுன்னா மைனஸ் டி ப்ளஸ் டூ டி மைனஸ் டி. ஸோ ஏக்கு பவர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிறேன். ஆருக்கு பவர் என்ன இருக்கோ அதே எழுதிக்கிறேன். டூ டி இந்த இடத்துல மைனஸ் டூ டி. இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். மைனஸ் டி மைனஸ் டி வந்து மைனஸ் டூ டி ப்ளஸ் டூ டி, மைனஸ் டூ டியும் ப்ளஸ் டூ டியும் ஜீரோ ஆகிடும். ஸோ இது ஏ பவர் ஜீரோ, இது ஆர் பவர் ஜீரோ. எனி திங் டு த பவர் ஜீரோ வந்து ஒன்று. இப்போ பாருங்க, ஏ பவர் ஜீரோனா நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். எனி திங் எந்த நம்பர் வேணால் இருக்கட்டும், கீழே மேலே வந்து பவர் ஜீரோ இருந்தாலே, ஹண்ட்ரட் இருந்தால் கூட பரவாயில்ல, ஹண்ட்ரட் இருந்தாலும் மேலே பவர் ஜீரோ இருந்தால் ஈக்குவல் டு அது ஒன் தான். தௌசண்ட் பவர் ஜீரோனாலும் ஒன்று தான். ஸோ எனி திங் டு த பவர் ஜீரோ வந்து ஒன்று தான். அப்போ இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஸோ இது வந்து ஒன்றுன்னு ஆகிடும், ஈக்குவல் டு ஒன். இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ், இது தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்று தான் நம்மளுக்கு ப்ரூவே இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த ஒன் வந்துருச்சு, ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதி இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்.
Thank you.